வணக்கம், நான் தான் உங்க ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா பனானா கேக். இது பனானா கேக்குன்னு சொல்லலாம், பனானா ப்ரெட்டுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வாழைப்பழம்னு வந்து நிறைய பேர் வீட்டில் வாங்குவீங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறின பிறகு அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பழத்தை வச்சு எப்படி ஒரு பனானா கேக் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஈஸியான ஸ்டைலில் எல்லோரும் வீட்டில் ஈஸி மெத்தடில் பண்ணலாம், என்னால் பண்ண முடியாது சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன், ஈஸியான ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பனானா கேக் தேவையான பொருட்கள்: பனானா 180 கிராம்ஸ், நாட்டு சர்க்கரை 180 கிராம், மைதா 180 கிராம், முட்டை 3 நம்பர், தயிர் 50 ml, கண்டன்ஸ் மில்க் 50 ml, பேக்கிங் சோடா 5 கிராம்ஸ், சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், வெனிலா சென்ஸ் 1 டீஸ்பூன், எண்ணெய் 100 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பழம், இந்த பழம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆன பேருக்கு அவுட் பண்ணுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பழத்தை வச்சு ஒரு கேக் பண்ணுறோம். ஸோ இந்த பழத்தை அப்படியே ஒரு பவுலில், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகும்போது அதே டைமில் இந்த நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேடில் யூஸ் பண்ணுங்கள், அதாவது அந்த உட்டன் ஸ்பாட்ஸில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி பிஸ்கில் நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் ரெடி ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணும்போது அந்த நாட்டு சர்க்கரை இந்த பழத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகுதான் நம்மக்கிட்ட இருக்க இந்த 3 முட்டையும் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த முட்டையை போட்ட பிறகு நீங்கள் நல்லா பீட் பண்ணும். இந்த மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், எந்த இன்க்ரீடியன்ஸை கடைசியாக யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம சேனலில் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்டர் வந்திருக்கும். முட்டையை பீட் பண்ணால் நுரம் வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த மில்க் மேட் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டால், ஒரு க்ரீமி ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்கும், அதனால யூஸ் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ், அந்த கேக் குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறது தான் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தயிர், தயிர் கரெக்டாக 50 ml யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் கரெக்டான மெஷர்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தயிர், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேட்டர் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா, சின்னமன் பவுடர், அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு பவுலில் மைதா, சின்னமன் பவுடர், சின்னமன் பவுடர் இந்த மாதிரி பனானா கேக்கை யூஸ் பண்ணுவோம், அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதனால் சின்னமன் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக அந்த பேட்டரில் போடும்போது சம்டைம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது, அதனால தான் இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான கேக் வரும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் அந்த உட்டன் ஸ்பாட்ஸில் வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த மைதா அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும், அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி உட்டன் ஸ்பாட்ஸில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தினா ரெடி. இதுக்கப்புறம் ஆயில், ஆயில் எப்பவுமே கடைசி தான் யூஸ் பண்ணோம். ஏன் கேட்டினா, அந்த சர்க்கரை இந்த ஆயிலெலாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது, அதனால் இந்த பேட் ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், மைதாவை நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது விஸ்க் ரொம்ப நேரம் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வராது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது பனானா கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. இப்போ ரெடியான கேக் பேட்டர் டைரெக்டாக இந்த மோல்டில் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த மோல்டில் ஆல்ரெடி பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் பேப்பர். எதுக்காகன்னா, கேக் குக் பண்ணி முடித்த பிறகு ப்ராப்பராக அந்த கேக் ஒட்டாமல் வரணும், அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பேட்டர் வந்து அந்த மோல்டில் 60% அளவுக்கு போட்டால் போதும், குக் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். அதனால் கரெக்டாக 60% போட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இப்போ குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கடாயில் உப்பு போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த டெம்பரேச்சர் ஹோல்ட் பண்ணும். ஒன்று உப்பு போடலாம், அப்படி இல்லைன்னா மண் போடலாம். இந்த மாதிரி உப்பு போட்ட பிறகு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன பேஸ் வைக்கணும். டைரெக்டாக இந்த பேட்டரி நீங்கள் வச்சுன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சுருங்க. இந்த பேஸ் வச்ச பிறகு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கேக் உள்ள வச்சு குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். எப்பவுமே ஒரு கேக் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வீட்டில் அவன், ஓடிஜி இந்த மாதிரி வெசல்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக வச்சா கேக் பண்ண முடியாது, அதனால் ப்ரீ ஹீட் பண்ண இந்த வெசல்ஸில் டைரெக்டாக இந்த பேட்டரி வச்சுருக்கேன். இந்த பேட்டரி வச்ச பிறகு குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால், கரெக்டாக ஒரு 35 to 45 minutes ஆகும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு டைம் டியூரேஷன் உங்களுக்கு அதிகமாக ஆச்சுன்னா அப்போ பேட்டரியோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தோம். அந்த பேட்டரியோட குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக டைம் டியூரேஷன் மாறும், வேறு எதுவுமே இல்லை.
இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு அருமையான ஸ்டைலில் வீட்டில் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பனானா கேக் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து இப்படி லைட்டாக டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம். இப்போ ரெடியான கேக்கை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு அதை அப்படியே டிமோல்ட் பண்ணுறோம். அதாவது அந்த மோல்டு எடுத்த பிறகு உள்ளே இருக்க அந்த பேப்பரை அப்படியே எடுத்து நீங்கள் கட் பண்ணி சேவ் பண்ணால் ஒரு அருமையான பனானா கேக் ரெடி. இந்த கேக்கில் வேறு எதனா நட்ஸ் போடணும், டேட்ஸ் போடணுச்சுன்னா கண்டிப்பாக போடலாம். இதில் வந்து முந்திரி போடலாம், பாதாம் போடலாம், வால்நட்ஸ் போடலாம், டேட்ஸ் போடலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மெதுவாக ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த பனானா கேக்கு இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். எப்படி பண்ணுறது? வீட்டில் இனிமேட்டு பழம் மீந்துனா கண்டிப்பாக அவுட் பண்ண முடியாதுல்ல, எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.